Sir, my name is Raj Shekhar. Now an IT professional. Basically, I have a questions. What priority is known as a cake? I have a 10 years of Isai Thurail, I have a super singer Indian Idol. So, Isai is very close to Isai. So, I am basically here, and I am an atheist as well. I am here for a reason, Sufism. AR Rahman is very follow up. So, you know their world, I don't want to tell you. Sallallahu alayhi wa sallam. Sallallahu alayhi wa sallam. So, this is Sufi music. Sufi Kawali and the music. So, I explore that a little bit. My family is very open-minded. So, exploration is done. Islam la vandu isaiki vandu against appdin oru myth irukku fact adu enakku theriyala. So Sufism, Shia, Sunni matrum vera dividends irukla Islam ku la. So idha pathina confusion enakku nareyave irukku. So enakku vandu isai romba close abingiradala, because adha kekumbodhu oru peace varudala. So andha Sufism gra oru vishayatha kekumbodhu oru peace varudhu, but adu vandu Islam la against appdin oru vishayam kekumbodhu enakku konjam muranpada theriyum. So adha mattum konjam velakna sahodara avargal. இசை துறையில் இருப்பதாகவும் முஸ்லீம்களிலேயே சில பேர் இசை துறையில் இருக்கிறாங்க, அதே போன்று சூஃபிசம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் உள்ள ஒரு பிரிவு, அவங்களும் இசையை ரொம்ப ஆதரிக்கிறார்கள். நானும் இசைத்துறையில் இருக்கிறேன். இசை என்பது மனதிற்கு ரொம்ப இனிமையை ஒரு ஆசுவாசத்தை தரக்கூடிய ஒன்று. இப்படி இருக்கும்போது இஸ்லாமிய மார்க்கம் இசையை தடை செய்கிறது, இசையே கூடாது என்றும் சொல்கிறது, அப்போ இது என்ன என்றுதான் சகோதரவங்க கேட்குறாங்க. முதல் விஷயம், இஸ்லாம் இசையை தடை செய்கிறது. முஹம்மது நபி அவர்கள் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார்கள், இஸ்லாத்தில் வந்து இசை கூடாது என்றும். அந்த கருத்தின் அடிப்படையில் இஸ்லாம் வந்து அந்த இசையை கூடாது என்று தெளிவாகவே சொல்கிறது. ஆனால் முஸ்லீம்களில் சில பேர் இசையை ஆதரிப்பதும் அவங்க அந்த இசையை ஒரு பெரிய வணக்கமாகவே செய்யக்கூடிய விதமும் இருக்கத்தானே செய்கிறது. உண்மைதான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் முஸ்லீம்கள் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. சில இது சரியாக நடப்பாங்க, சில இது தவறாக நடப்பாங்க. என்னுடைய முன்னோரையிலே அதை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சூஃபிசம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் சில பேர் பின்பற்றக்கூடிய இந்த கொள்கை என்பதும் இஸ்லாத்தில் இல்லை. சூஃபிசத்தினுடைய அடிப்படையான விஷயமே என்னன்னா, கடவுளுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து துறவரம் மேற்கொள்ளுதல். இதுதான் சூஃபிசம் சுருக்கமாக சொல்லுவாங்க. கடவுளுக்காக வேண்டி மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், அதே மாதிரி வந்து எந்த என்ஜாய்மெண்ட்டும் வேண்டாம், சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறோம்ல இது எதுவுமே தேவையில்லை, தன்னந்தனியாக போய் உட்கார்ந்துருவோம், கடவுளுக்காக வேண்டி தியானம் பண்ணுவோம், எந்த உறவுகளும் வேண்டாம், இந்த இப்படி ஒதுங்கி போய் இருக்கிறதுக்கு பேர் தான், அந்த கொள்கையை வளர்க்கறதுக்கு பேர் தான் சூஃபிசம். அப்போ இப்படிங்கிறது இஸ்லாத்திலேயே இல்லை. நீங்கள் ரொம்ப ஆய்வுலாம் பண்ண தேவையில்லை. இந்த சூஃபிசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொள்கை இஸ்லாத்தில் இல்லை என்பதற்கு முஹம்மது நபியுடைய வரலாறே உங்களுக்கு போதுமான சான்று. இறைவன்கிட்ட இருந்து குரானை எல்லாம் கொண்டு வந்த ஒரு தூதர். அந்த முஹம்மது நபியுடைய வாழ்க்கையை வரலாறு நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு மனைவி உண்டு, அவங்களுக்கு பிள்ளைகள் உண்டு, அவங்க மக்களோடு தான் இருந்தார்கள், ஒரு நேரத்தில் ஆட்சி தலைவராக இருந்தார்கள், ஜனாதிபதியாக இருந்தாங்க, போருக்கு போயிருக்கிறாங்க, சக மனிதர்களோடு வாழ்ந்து இருக்கிறாங்க, எல்லாத்தோடு ஊரோடு தான் அவங்க இருந்தாங்க, இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ சூஃபிசம் என்று சொல்லக்கூடிய இந்த துறவரம் வேணும் என்றால் முஹம்மது நபி எங்கே துறவரம் போனாங்க? அவங்க காட்டி தந்த வழிமுறைகளில் இந்த துறவரம் இது எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லை. நீங்கள் சாதாரணமாக ரொம்ப இஸ்லாத்தை டீப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாதாரணமாக முஹம்மது நபியுடைய வரலாறு மேலோட்டமாக பார்த்தாலேயே அவங்க மனைவி, மக்கள், குழந்தைகள் உலகத்தோடு சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க, குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க. சின்னத்தா பெரியத்தா, சித்தப்பா பெரியப்பா, அதே மாதிரி சின்னம்மா பெரியம்மா, இந்த மாதிரி குடும்பத்தோடு தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்க எங்கே துறவரம் மேற்கொண்டாங்க? அவங்க எங்கே சூஃபிசம் என்ற அந்த கொள்கையில் இருந்தாங்க? இல்லவே இல்லை.
முகமது நபிகிட்டையும் இல்லை, குரான்லையும் இல்லை. அப்போ இது வந்து முஸ்லீம்களில் சில பேரால் உருவாக்கி கொண்ட ஒரு கொள்கை தானே தவிர இஸ்லாத்தில் அந்த கொள்கை இல்லை. முஸ்லீம்கள் நான் இருக்குன்னு சொன்னல, சில பேர் தண்ணி அடிப்பாங்க இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கோம், சில பேர் வட்டி வாங்குவாங்க இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கோம், ஆனால் முஸ்லீம்கள் அதை செய்வாங்க, இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி தான் இந்த சூஃபிசம் என்பதும் இஸ்லாத்திற்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நிறைய பேர் இஸ்லாம் என்றால் சூஃபிசம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்திற்கும் சூஃபிசத்துக்கும் சம்பந்தமே இல்லை, பின்னால் வந்தவர்கள் அதை உருவாக்கி கொண்டார்கள். முகமது நபியுடைய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலையே இல்லை. இன்னும் சொல்ல போனால் முகமது நபி இதை வேறு ஒரு கோணத்தில் எதிர்த்தும் இருக்கிறார்கள். எப்படி எதிர்த்தாங்க? ஒரு நபி தோழர், அவர் என்ன செய்கிறார்னா, நபி தோழர்னா முகமது நபியுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு தோழர், அவர் என்ன செய்கிறார்னா எப்போ பார்த்தாலும் இறைவனை வணங்கிட்டே இருக்கிறார். இரவுல பகலில் எப்போ பார்த்தாலும் இறைவன் 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 அப்படின்னு இறைவனை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவங்களுடைய மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்வதோ எதுவுமே இல்லை. ஏன்னா மனைவி இருந்தும் மனைவியை இவர் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார், எல்லாம் கடவுள் 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 அப்படின்னு போயிட்டார். எல்லாம் கடவுள், எனக்கு கடவுள் தான் பெருசு, மனைவியாவது பிள்ளையாவது ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிறார். முகமது நபிகிட்ட இந்த செய்தி வருது. அந்த இறை அந்த தோழரை கூப்பிட்றாங்க, முகமது நபி இங்கே வாங்க, என்ன விஷயம்? ஒரே நீங்கள் கடவுள் கடவுள் கடவுளை தியானம் பண்ணணும் அப்படின்ட்டு போறீங்களா? உங்களுடைய மனைவி மக்கள் யாரையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி அவங்க சொல்கிறாங்க, இஸ்லாத்தில் துறவரம் என்பது இல்லை என்று உனக்கு தெரியுமா? இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது. நீ மனைவியோடு மக்களோடு குடும்பத்தோடு அண்ணன் தம்பிகளோடு மாமா மச்சானோடு சேர்ந்து வாழணும், இறைவனையும் வழிபாடு செய்யணும், இறைவனையும் வழிபாடு செய், அது குறிப்பிட்ட நேரத்தில் செய். உன்னுடைய குழந்தைகளை கவனி, உன்னுடைய அண்ணன் தம்பிகளை கவனி, உன்னுடைய பெற்றோர்களை கவனி, ஏன் உன் உடம்பை கவனி, இது எல்லாத்தையும் கவனித்து கொண்டு இறைவனையும் வழிபாடு செய். இதுதான் இஸ்லாம் சொல்லுது. எனக்கு எதுவுமே தேவையில்லை, மனைவி மக்கள் பிள்ளைங்க சொந்த பந்தங்கள் எதுவுமே தேவையில்லை என்று சொல்கின்ற இந்த துறவரம், கடவுளுக்காக வேண்டி என்னை நான் அர்ப்பணித்து விட்டேன், எனவே உலகத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு போகக்கூடிய இது வந்து இஸ்லாத்தில் இல்லை என்று முகமது நபி அவர்கள் நேரடியாக சொன்னார். இதைத்தான் சூஃபிசம் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை இன்னைக்கும் இஸ்லாம் என்ற பேரில் உலகத்தில் அவங்க பரப்பிட்டே இருக்கிறாங்க. பெரிய பெரிய இசை வித்வான்களெல்லாம் அந்த கொள்கையில் உள்ளவங்க தான். பெரிய பெரிய வித்வான்களை எல்லாம் சொல்லுவாங்க, இந்தியாவிலையும் இருந்திருக்கிறாங்க, பாகிஸ்தானில் இருந்திருக்கிறாங்க, பங்களாதேஷில் இருந்திருக்கிறாங்க, இசை வித்வான்கள் அவங்களெல்லாம் முஸ்லீம்ங்கிற பேரில் வந்து அவங்களெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் இசையை தடை செய்கிறது, துறவரத்தையும் தடை செய்கிறது, இது வந்து சரியில்லை. ஆனால் சகோதரர் சொல்கிறது மனதுக்கு ஒரு இனிமை தருகிறத, இசை என்றால் அப்படியே எல்லாருமே அப்படியே லகிச்சு போய் இருக்கத்தானே செய்வோம், இசையினால் ஒரு இன்பம் வரத்தானே செய்யும், அது எல்லாத்துலேயும் இருக்குது. இன்பங்கிறது நல்ல விஷயத்துலேயும் இருக்கும், தீய விஷயத்துலேயும் இருக்கும். ஒருத்தன் தண்ணி அடித்தான்னு வைங்களேன், அப்படியே இருப்பான், அவனுக்கு அதுதான் இன்பம். தண்ணி அடிக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், சொர்க்கமே அதான்டா, வேறு என்ன வேணும், என் மனைவி மக்கள் அதெல்லாம் தேவையில்லை, தண்ணி ஒரு பக்கு சாராயந்தா, அது அவனுக்கு இன்பமாக இருக்கும். அதனால் அது சரின்னு சொல்லிட முடியுமா? இன்பம் என்பது பல வழிகளில் வருகிறது, நல்லதிலையும் இருக்கிறது கெட்டதிலையும் இருக்கிறது எல்லா வழிகளிலையும் இருக்கிறது. அதனால் இசையில் சில பேருக்கு ரசனை இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு இனிமையை அது தரலாம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இஸ்லாம் வந்து அதை தடை செய்கிறது, அது கூடாது என்று நேரடியாகவே தடுத்து விட்டது என்பதை சகோதரருக்கு பதிலாக சொல்லிக் கொடுக்குறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.